இந்த வீடியோல வந்து சரியான சம்பவங்க அந்த காமெடியை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு. என்னன்னா, அடுத்த போன் காலை வந்து மணிகண்டன் கிட்ட சண்டை போட்டு தனலட்சுமி போய் எடுத்தாங்க. போய் அங்க எடுத்து பார்க்கும் போதுதான், அந்த லெட்டரை படிக்கும் போதுதான் பிக்பாஸ் இன் ட்விஸ்டே தெரியுது. ஏன்னா உங்களுக்கான ஷேக் என்னாங்க, ஸோ ஷேக்னா மில்க் ஷேக் இந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க. இது வரைக்கும் பிக்பாஸ், இது உலக வரலாற்றில் பிக்பாஸில் தான் முதல் முறையாக இந்த மாதிரி ஷேக்குகளை பார்த்திருப்பீர்கள். அப்படி என்ன ஷேக்குன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு காஃபி நூடுல் ஷேக்கா, இந்த மாதிரி ஷேக்க கேட்டிருக்கீங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் கேளுங்க, ஆரஞ்சு சோடா ஆம்லெட் ஷேக்கா, ஒன்னு வெஜ்ஜி ஒன்னு நான்வெஜ் ஷேக்குல கூட இந்த ஷேக்க வந்து குடிக்கணும், டைம் லிமிட் இல்ல அப்படின்ட்டு தனலட்சுமி கொடுத்தாங்க டாஸ்க். டாஸ்க் போட்டாங்க, அவங்களுக்கு வந்தது ஆரஞ்சு சோடா ஆம்லெட் ஷாக்கு. சோ கிட்டத்தட்ட ஜார்ல பாதி இருந்ததுங்க. பா, அவங்க அந்த மூக்குல எடுத்து வச்சோடனே சரியான நாத்தம் போலகுது. ஸோ அவங்களால ஐயோ நாத்தத்தை தாங்க முடியாம ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிக்க ட்ரை பண்ணாங்க. அப்படியே ஸோ நமக்கு செட் ஆகாதுல்ல, ஸோ அது ரெண்டுமே ஒன்னு ஸ்மெல் வருது. ஸோ அது வாயில போனோடனே நமக்கு வாமிட்டு தான் வரா மாதிரி இருக்கும். தனலட்சுமி அப்படிதான் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. இந்த வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி கேவலமான மிக்சர் நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை, இந்த பிக் பாஸ்ல தான் வந்து குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு அவங்களால ட்ரை பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூக்கை புடிச்சிட்டு சரி குடிச்சு முடிச்சிருவோம், அப்பதான் நம்மளை விடுவாங்க, நமக்கு பாயிண்ட் வேணும்ன்றதால எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, நமக்கு பாயிண்ட் முக்கியம்ன்ட்டு நம்ம தனலட்சுமி அவங்க குடி குடின்னு குடிச்சிடுறாங்க. பட் ஜூஸ் திக்கா இருந்தது போல. ஸோ அதுக்கப்புறம் ஜார்லயே இருந்தது, அதுலயும் தண்ணி ஊத்தி அந்த ஜாரியே வலிச்சு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்க வெற்றி பெற்றீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா உங்க கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன், நீங்க அந்த ஜாரியும் வலிச்சு எடுத்து குடிச்சிங்க பாத்தீங்களா, அதுதான் ஹைலைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடுறாங்க. வெளியே வர்றதாங்காட்டி அவங்களுக்கு வாமிட்டு வந்துருச்சு போல, அந்த கதுவை தள்ளிட்டு ஓடி போய் ரெண்டு மூணு வாட்டி வாந்தி எடுத்துட்டு அப்புறம் வந்தாங்க. வந்து சொல்றாங்க, என்ன நாத்தம் அதெல்லாம், ஐயோ ஐயோ முடியாது முடியாது. ஆனா அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க, போனை எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னாங்க. கொடுத்தாங்கல்ல, போயிட்டாங்க பிக் பாஸ் செஞ்சு அமிச்சாரு. பட் ஆனா அதெல்லாம் பாராட்டணுங்க. நானெல்லாம் யோசிச்சு பார்க்கணும், இதெல்லாம் இருந்தா எப்படா நீ சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே இல்லை. ஸோ யாராவது அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்களான்றது மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ்.